அரசு பள்ளி கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் இடைநிற்றல் இன்றி தங்கள் கல்வியை தொடரவும் உயர்கல்வி பெறவும் மத்திய அரசு பல்வேறு கல்வி உதவித் தொகைக்கான ஸ்காலர்ஷிப்புகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் மாணவ மாணவிகள் மத்திய அரசின் பல்வேறு கல்வி உதவிகளை பெற்று பலன் பெற்று வருகிறார்கள். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். சிறு வயதில் தலை குனிந்து நூல்களை படித்தால் எதிர்காலத்தில் தலைநிமிர்ந்து வாழலாம் என்பார்கள். அத்தகைய சிறப்புமிக்க கல்வியை பள்ளி பருவத்திலிருந்தே அனைவரும் பெற்று உயர்கல்வியில் தேர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு பல்வேறு கல்வி உதவித் தொகைகளை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 55% மதிப்பெண்களுடன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்திய அரசு தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித் தொகை பெறுவதற்கான NMMS தேர்வை நடத்துகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் வரை ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வீதம் 4 ஆண்டுகளுக்கு 48,000 ரூபாய் கல்வி உதவித் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு செலுத்துகிறது. வெண்ணந்தூர் அருகே உள்ள நடுப்பட்டி மற்றும் வெண்ணந்தூர் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதன் மூலம் தங்களால் தொடர்ந்து பயில முடிகிறது என்றும் பெற்றோர்களுக்கு இதன் மூலம் எந்தவித சுமையும் இல்லாமல் தங்களால் படிக்க முடிவதாகவும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும்போது எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன். 4 வருஷத்துக்கு 48,000 ரூபா அமௌண்ட் போடுறாங்க. நான் 12th படித்து முடிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்ச மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலம் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகளுக்கு கல்வி உதவித் தொகையினை பெற்று பயின்று வருகின்றனர். உயர்கல்வி படிக்கும் போது இதுபோன்ற கல்வி உதவித் தொகையை மத்திய அரசு வழங்குவதால் எந்தவித சிரமமும் இல்லாமல் தங்களால் படிக்க முடிகிறது என்றும் மாணவிகள் தெரிவிக்கின்றனர். நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அந்த இதை அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வருஷம் 10,000 சொல்லியிருக்காங்க. இது என்னோட காலேஜ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்ந்த இம்மாணவ மாணவிகள் பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்திலிருந்தே மத்திய அரசு வழங்கும் கல்வி உதவித் தொகைகளை பெற்று அதன் மூலம் நன்கு கற்று தேர்ச்சி அடைந்து தங்களை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கி கொண்டு தாங்களும் வளர்ந்து நமது நாட்டையும் வளரச் செய்கிறார்கள். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். இந்தியாவில் கடந்த சில தினங்கள்